அஸ்ஸலாமு அலைக்கும். அல்சியா சேனல் இன்றைக்கி அவரைக்காய் கூட்டு பண்ண போகிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் 200 கிராம் அவரைக்காய். அதை அதை கழுவி பொடியாக நறுக்கி வச்சுக்கிடணும். தேங்காய், இந்த தேங்காயில் இந்த பாதி எடுத்தால் போதும். தக்காளி பல்லாரி 1, கடுகு உளுந்த பருப்பு தாளிப்பதற்கு 5 பூண்டு, கருவேப்பிலை, கொஞ்சம் காணே மாசித்தூள், மாசித்தூள்னால் டூனா ஃபிஷ் மீனுடைய பொடி 1 ஸ்பூன் மாசித்தூள், ஜீரகப்பொடி 1 ஸ்பூன், வத்தல் பொடி 1 ஸ்பூன், மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன், தாளிப்பதற்கு தேங்காய் எண்ணெய், உப்பு தேவையான அளவு. வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுக்கிடணும். தேங்காயோட மிக்சியில் தேங்காய், ஜீரகப்பொடி, மஞ்சள் பொடி, வத்தல் பொடி போட்டு அரைச்சிட்டு பூண்டும் தக்காளியும் தேங்காயோட போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிடணும். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வைக்கும். தேங்காய் எண்ணெய் 1/4 ஸ்பூன் ஊற்றுங்கோ, 1/4 டம்ளர் ஊற்றுங்கோ, ஸ்பூன் கணக்குக்கு 4 ஸ்பூன் ஊற்றுங்கோ. முதல்ல கடுகு உளுந்த பருப்பு போடணும். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு உளுந்த பருப்பு போடணும், கருவேப்பிலை போடணும், வெங்காயம் போடணும். வெங்காயத்திலேயே உப்பு போட்டுடணும். நம்ம தேங்காயோட மஞ்சள் பொடி, சீரகப்பொடி, வத்தல் பொடி, பூண்டு, தக்காளி எல்லாம் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிட்டோம். பொடியாக நறுக்கி அவரைக்காய் கட்டிடணும். பச்சை வாசனை போகிற வர நல்லா அவரைக்காவை வதக்குங்கோ. அவரைக்காயில் ஒரு வாடை, மருந்து வாடை அடிக்கும், அது போகிறதுக்கு தேங்காய் எண்ணெயில் தாளிச்சுட்டு நல்லா வதக்குங்கோ. நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே அரைத்து வைத்த தேங்காய் விழுதை ஊற்றணும். இந்த கப்புக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன், நல்லா வேக வைக்கணும். ரெண்டு கப் தண்ணி ஊற்றிருக்கேன். அவரைக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் கடைசியில் தான் நம்ம இந்த டூனா ஃபிஷ் பொடியை உப்பு போடணும். மாசித்தூள், இந்த மாசித்தூள் 1 ஸ்பூன் போட்டு 5 நிமிஷம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கும்.
நல்லா வேகட்டும். இப்போ நம்ம இந்த மாசி பொடியை தூளை போட்டுருவோம். அவரைக்காய் வெந்துட்டு நம்ம மாசி தூள் போடும்போது இந்த அவரைக்காயினுடைய டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் இதை செய்து பாருங்கள். அவரைக்காய் வந்து ரொம்ப சத்து. அடுப்ப சிம்மில் வச்சிடும். எப்போ காய்கறியை நம்ம வந்து கூட்டோ பொரியலோ பண்ணும் போது காய்கறியை ஃபஸ்ட்டு நல்லா கழுவிடுங்கோ, கழுவிட்டு வெட்டுங்கோ, வெட்டிட்டு கழுவாதீங்கோ, அதில் உள்ள சத்துக்கள்லாம் வீணாக போயிடும். காய்கறியை நல்லா ரெண்டு மூணு தடவை தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து காய்கறியை நறுக்கணும். சரியாக வந்துட்டு அவரைக்காய் போட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடும். நான் பண்ணுற எல்லா காய்கறியுமே ரெண்டு பேர் மூணு பேர் சாப்பிட்றேன். பாருங்கள் 200 கிராம் அவரைக்காலத்தான் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ.